ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாக்கி சேகர். தமிழ் 70வது நாள், 71வது எபிசோட், 13/12/2020 நடந்த நிகழ்வுடைய இரண்டாம் பாகம் தான் இந்த எபிசோட பார்க்க போறோம். மிக முக்கியமாக நிஷாவுடைய எவிக்ஷன்ஸ், அதை தான் இதில் பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்ல, டாப் டூவில் வந்து யார் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு பேசினாங்க. ஆமாம், அதுவும் முக்கியமாக பேச போகிறோம். அதுக்கு முன்பாக மூன்று கோல்டன் ரூல்ஸ் உங்ககிட்ட நாங்கள் கேட்பது, இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முழு வீடியோவையும் பாருங்கள், ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், இதுதான் நம்மளுடைய கோல்டன் ரூல்ஸ். ஸோ விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், ஜாக்கி டிவி. ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451, 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி யாழ்னி ஜுவல்ஸினுடைய வாட்ஸ்அப் லிங்க், எஃபி லிங்க் அண்ட் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். ஆமாம், ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து கொரியர் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் தான் சொல்வீங்க. அது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியா? சரி, எல்லா ஊருக்கும் நாங்கள் கொரியர் பண்ணுவோம். நீங்கள் கொரியர் சார்ஜ் எடுத்துக்க, அவ்வளோதான். எந்த நாட்டக்காக இருந்தாலும் சந்திரமண்டலத்தை கூட பண்ணுவோம். அதே கொரியர் சர்வீஸ் தான். உங்களை ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வச்சு பண்ணலான்னு பார்த்தா எங்களை நீங்கள் பண்ணுங்க. நேரண்டா அதெல்லாம் டேய் சொன்னா போனா எல்லாம் பார்த்துக்கடா நீ, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? வாங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ போன எபிசோட்ல வந்து ஓகே இந்த பறவறியாது ஓரவும் தெரியாது, அது உனக்கும் புரியாது, பறையில பூ வளர்த்து பார்த்தவங்க யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு, காலம் வரும் வேலையில காத்திருப்பேன், பொன்மையில தேறு வரும் உண்மையிலே, சரி சொல்வேன் கண்ணால. ரைட், ப்ளீஸ், ஏன்னா பாடுறதுக்கு தலை இடமே இல்லாமல் போயிடுச்சா? சரி, பாட்டோட ஒன்று தோங்குவோம் எதிர்பாருங்கள் எதிர்பாருங்கள். The master of the size. என்னது? The master is the size of balls touching the body. Body sitting. சரி, இதுவுமே பேசல. இது பேசினாலும் இப்ப வேற மாதிரி போகும். நான் ஒண்ணு சொல்ல, நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு மேல வேற மாதிரி நாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். I'm ready to talk. இல்லை, யூஆர் ஆல்வேஸ் ரெடி, எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் தான் வந்து யார் யார் 2.5 மணி 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் ஆக போகுது. இன்னும் இல்லை, அது என்னன்னு ஆரம்பிக்கலையா? ஏன் நீங்கள் ஆரம்பிங்களே, நீங்கள் தான் எழுதி வச்சு. ஸோ டாப் டூவில் வந்து யார் யார் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொன்னார், அதை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். அனிதா கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டார். அனிதா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேபியும் அர்ச்சனாவும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாலா அவர்கள் வந்து நிஷாவையும்
அவரையே அவர் சொல்லி பாருங்க, இந்த இடம் தான் வந்து பாலா வந்து ஆக்டிங் கொடுக்குறாரு. அதாவது சார், பொதுமக்கள் வந்து இது வந்து ஒரு பொதுமக்கள் பாக்குற ஷோ. இந்த ஷோல வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, இந்த ஷோ வந்து எல்லாரையும் வந்து பாக்குறாங்க, எல்லாரும் வந்து அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ இந்த ஷோல பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது, தப்பான விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வரும்பொழுது ஒரு கொட்டிவாக்கம், ஒரு ஏரியாவை கொட்டிவாக்கமோ கோலத்தூர் ஏதோ சம்திங் லைக் தட், இந்த கரெக்டா கொட்டிவாக்கம் தாங்க. அந்த ஏரியாவில் மட்டும் தெரியல, கேபிள் டிவியில் மட்டும்தான் இது ஒளிபரப்பு நினைச்சாரு. அப்புறம் ஆஃப்டர் த 70 டேஸ்க்கு ஆஃப்டர் ஹி ஃபெல்ட் இட், இது வந்து இன்டர்நேஷனல் மீடியா, அது வந்து இன்டர்நேஷனல் டெலிவிஷன். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி, நேஷனல் டெலிவிஷன் அப்படின்றது அவருக்கு அப்புறம் தான் அது வந்து தெரியுது. தெரிஞ்சதுமே என்ன ஆகுது, பைபிளில் வர வாசகம் மாதிரி மனம் திருந்தி அமைந்த நகை அவர் வந்து தன்னை வந்து என்ன டாக்டிஸ் பண்ணுங்க, இன்னங்க அடிச்சு அடிச்சு எழுதிருக்கீங்க. ஒரு சொல்கிற மாதிரி அவர் அடிச்சு அடிச்சு எழுதிருக்கீங்க. கேட்கவும் சார், முதல்ல என்ன நாமினேட் பண்ண சார், அப்புறம் நான் சோமா நாமினேட் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்போ எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னதுமே ரம்யா வந்து அங்கேருந்து கருப்பு சாரியில் டக்குன்னு சொன்னாங்களோ, பாயிண்ட் நோட்டிட்டு வரும். ஆனால் என்னங்க, இல்லைங்க, எப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியல சார், எனக்கு எதுவும் ஐடியாவே இல்லை சார் அப்படின்னு ரம்யா வந்து கருப்பு சாரியில் வந்து இது என்னது பெருசு, என்னது போங்காட்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. ஆக்சுவலி அதே நேரத்தில் ஆடி சொல்லுவார், தெரியலங்க இல்லை சார், தம்பி வந்து ஆட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாப்ல ஃபைனல்ஸ்க்கு அப்படின்னு. அப்பயே வந்து அவர் என்ன மாதிரியான ஜெகதார கில்லாடின்னு நமக்கு தெரியும். அழகாக வந்து அடிச்சுட்டு நான் பாருங்கள், இதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லவனாக போகிறேன், சவுண்டே கிடையாது நான் கிட்ட, ஏன்னா ஆள் கிடையாது, ஆள் இருந்தால் தான் நீ சவுண்டாக பேச முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறக்க முடியுமாங்க. அதாவது சிட்டிகை தட்டி என்கிட்ட பேசினா தான் நீங்கள்லாம் என்கிட்ட பேசினா மட்டும்தான் வந்து சுவான சனம் வந்து ரொம்ப அழகாக சொல்லி இப்படி சொல்லியா, இப்படி தருவாங்க அப்படின்னா சூப்பராக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆணவமாக தான் இருந்தார். 70 டேஸில் ஆள் போக போக அவ்வளோதான். அவர் ஒரு ட்ராமா ஒன்று போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே வந்து இவர் வந்து மனம் திருந்திட்டாரு, மாறிட்டார் அப்படின்றது வேறு. அவர் கமல் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சந்தோஷப்பட்டார். பார்ப்போம். இல்லை, இந்த இடத்துல என்னென்னா, வாழ்க்கையை பற்றிய தேடலில் வந்து ஒருத்தர் சாதுவை தேடு வந்து போனாராம். ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வந்து மிகவும் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாரு. நாம தான் வந்து பெரிய அறிவாளி, நாம தான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான மார்த்தட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் ஊர்ல. அப்படி இருக்கும் பொழுது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நீ வந்து ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லப்பா, நீ வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், எல்லாரும் பயணிக்கிற அதே இருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்துல தான் நீ வந்து பயணிக்கிற அப்படிங்கறதையும், நீ வந்து ஒரு சாதாரண மனுஷன்தான், உன்னை விட ஒரு ஞானியெல்லாம் நாங்க வந்து பாத்துட்டு வந்திருக்கோம், அதனால ஞானி மாதிரி நீ இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்ட்ட வந்து அவரை வந்து சொல்லிட்டாங்களாம். அதனால வந்து இவருக்கு என்ன வந்துருச்சுன்னா ரொம்ப வேதனை ஆயிடுச்சான். சரி, அப்படி என்ன ஒரு துயரம், ஏன்னா இது எப்படி வந்து கொண்டு வந்தாங்கன்னா, அந்த ஊர்ல இருந்தவங்க, நீ கடவுள் மாதிரி பேசாதப்பா, நான் தான் வந்து எல்லாத்தையும் போக்குவேன், துயர் போக்குவேங்கிற மாதிரி பேசாது. துயர் போக்குவதற்கான சாமியார் ஒருத்தர் இருக்காரு, ஒன்னால இப்ப எங்களோட துயரை போக்க முடியுமா, என்னை பார்த்தாலும் ஒன்னால முடியுமா, எதுவுமே முடியாது இல்ல. சோ நீ திடீர்னு வந்து நான் தான் அறிவாளி, நான் தான் எல்லாமே தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரியான அகம்பாவத்துல பேசாத அப்படின்னு சொல்லிட்டான். இவருக்கு ரொம்ப வருத்தமான, அப்படி என்னதான் வந்து ஒரு துயர் துடைக்கிற ஒரு சாமியார் அவரு, அவரை போய் பார்த்துருவோம், நமக்கும் வந்து இப்ப இது ஒரு பெரிய துயரா தானே இருக்கு. ஒரு சாதுவாக நம்மளை நம்மளால வந்து கண்டுக்க முடியல இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஞானியை தேடி போவாராம். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு குடிசை வீட்டில் ஒரு மலை உச்சியில் அந்த ஞானி வந்து இருக்கார். இவர் போயிட்டு, ஞானி தான் ஆக்சுவலாக வெளியில் வந்தது சரிங்களா, அவர் ஒரு சாதாரண உடையில் ஒரு வேலையாள் போல் இருந்தாராம். இவர் நேராக வந்துட்டு, நான் வந்து சாதுவை தேடி வந்திருக்கேன், அவரை வந்து என்னை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். பார்த்தவரை வந்து எதிராளியை இருந்தவரை பார்த்துட்டு அவரை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க, அவரை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், உங்களை பார்க்க வரல அப்படின்னும் பொழுது இவர் சொன்னாராம், எல்லாத்தையும் விட சிறந்தது ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே வேணும். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, ஆப்போசிட்ல இருக்கிறவரை பார்க்கும் பொழுது, எல்லா மனிதருக்குள்ளேயுமே நல்லவன் கெட்டவன் பேராசை இருக்கிற குணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சின்ன வெஞ்சன்ஸ் எல்லாமே இருக்கும். இதையெல்லாம் யாருக்கிட்ட நீங்க வந்து பார்க்கலையோ அந்த மாதிரியான எதிராளியை வந்து நீங்க வந்து யாரை பார்த்து கண்டுபிடிக்கிறீங்களோ அவர் தான்ப்பா சாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது மட்டுமல்ல, மிருக குணங்கள்லாம் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற எல்லாரையும் தாண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, அறிவாளிகளா தன்னையே நினைச்சுக்கிட்டு
வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து விட்டுட்டு அது இல்லாத ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அவர் தான் சாது அப்படின்னு இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் சொன்னப்புறம் தான் இந்த மனுஷனுக்கே தெரியுமா, ஓ நம்ம வந்து இவ்வளோ நேரம் சாது கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ அந்த சாது சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா என்ன அப்படின்னா, அந்த அத்தனை குணங்களுமே அவர்கிட்ட இருந்ததா, அதாவது அடுத்தவனை வந்து எளிமையாக பார்க்கறது, அதன் பிறகு வந்து தான் தான் அறிவாளின்னு நினச்சிக்கிறது, நாம் தான் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டுன்னு பேசுறது, இந்த மாதிரியான எல்லா குணமுமே நம்மக்கிட்ட இருந்ததே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து ஏன் சாதுவாக முடியலைங்கிற பதிலை அவர் தந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ ஒரு எளிய மனிதனாகவும் மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியனாகவும் அப்படி இருந்தால் மட்டுமே போதும், நம்ம அடுத்தவங்களுடைய துயர் துடைக்க முடியுங்கிறதையும் ஒருத்தருடைய விஷயங்களை வந்து கேட்டுக்கொள்றதையும் மாற்றி கொள்ளுதலும் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுல வெஞ்சன்ஸ் இருக்கு, எல்லா குணங்களுமே இருக்கு, அதை வெளிக்காட்டாதவன் யாரோ அவன்தான் சாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திருந்தி வந்தாராம். அந்த மாதிரி கதையா தான் இருக்கு இங்க. எனக்கிட்ட வந்து எல்லாமே இருந்தது சார், எல்லா குணங்களும் என்கிட்ட இருந்தது, இப்ப நான் வந்து மனம் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் நானா சோம வந்து சுப்ரமணியம் கோவில ஒரு இறப்புக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சமூக ஊடகங்கள்லயும் அதை பத்தி பேசினாங்க. அவர் வந்து 10 ரூபாய்க்கு சாப்பாடு, 10 ரூபாய்க்கு சாப்பாடு, 5 ரூபாய்க்கு சிற்றுண்டியா தன்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து காலமெல்லாம் வழங்கிய ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவருக்கு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி டிவி சார்பாக நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படிப்பட்ட நபரை, அதாவது அப்படிப்பட்ட சாந்திகர் சுப்பிரமணியம் பற்றி இன்னொருத்தர் நண்பர் ஒரு பதிவு எழுதி, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் அதாவது தொழிற்சங்க தலைவர்கள்லாம் வந்து அவர் வந்து கார்னர் பண்ணியிருந்தாங்க, அவர் செய்யாத தவறுக்கு வந்து அவர் வந்து கார்னர் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரியான விஷயங்கள். எளிய மனிதர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சரி, எளிய மனிதர்கள், எல்லா எளிய மனிதர்களும் அப்படி கிடையாது, சில எளிய மனிதர்கள் அவங்கள வந்து என்ன தான் வந்து அவங்களுக்கான இதை கொடுத்தாலும் அவங்க அதை சரிவர பயன்படுத்திக்காமல் அவங்களுடைய அந்த கோவ, அதாவது அவங்களுடைய என்ன சொல்றது, இயலாமையோ கோவத்தையோ வெளிப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நல்லவன் மேலதான் கதை, தீட்டின மரத்துலேயே கூறுபாயிற கதையாகலாம் நிறைய இடத்துல அதை பேசினாங்க சமூக வலைதளங்கள். இதே இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இதுதான் இப்படி வந்து பாலா முடிச்சாரு. ஆனால் சோமம் வந்து நான் சொல்கிறேன், சோமம் வந்து இன்னும் வந்து அவருடைய விஷயங்களை வெளிக்கொண்டு வரல அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். ஆஜித் வந்து நிஷாக்காவையும் அனிதாக்காவையும் சொல்கிறேன். அனிதாவை சொல்லும்போது ஆஜித் ஒரு பாயிண்ட் நிஜமாலுமே உன் கரெக்டாக சொன்னார். அனிதாக்கா வந்து என்னதான் கரெக்டாக பேசினாலும் அவங்க பேசுகிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவங்க சொல்கிற விதங்கள் வந்து அவங்களுக்குன்னு வரும்போது பயங்கர கோமா சொல்கிறது கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார். ரம்யா வந்து அர்ச்சனாவையும் நிஷாவையும் சொன்னாங்க. அதன் பிறகு வந்து சிவா சிவானி வந்து கேபியையும் நிஷாவையும் சொன்னாங்க. ஆரி அர்ச்சனாவையும் ரியோவையும் சொன்னார். இன்னொரு விஷயம் இருக்கு, ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம். நீங்க இருந்தாலும் போல்டா பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பாலா போய் அனிதா கிட்ட வந்து பாராட்டோட, வேற யாரா இருந்தாலும் பேசிருக்க மாட்டாங்க, நீங்க போல்டா பேசுனீங்க அப்படின்றப்பையும் அவங்க, அது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் அடுத்தது. அதன் பிறகு வந்து நிஷா, நிஷா வந்து சிவானியையும் கேபியையும் வந்து சொல்லுவாங்க. அர்ச்சனா வந்து நிஷாவையும், அர்ச்சனாவும் அவங்களே அவங்க சொல்லிப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி லவ் இதை வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்கன்னா எனக்கு இதை தவிர்த்து விளையாடலாம் தெரியாது, அதனால் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ இது வேற மாதிரி போயிட போகுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு டப்புன்னு, அதனால தான் நான் என்ன சொல்லிக்கிறேன் சார், நான் டாப் 2ல வரமாட்டேன். ஒருத்தவங்க சொல்லணும்னு வாங்க அவர், ஆமாம் சொல்லணும்னு சொன்ன அடுத்த செகண்ட் சொல்லுவாங்க ஆரி, ஆரின்னு வாங்க. அவங்களுக்கு வந்து ஆரிய வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, என்ன பண்ணாலும் இவர் எப்படி தனியா விளையாடுறாரு அப்படிங்கறது அவங்களுடைய பெரிய க்வெஸ்சன் மார்க். அதுக்காக அவர் மீது ஏவல் துறையா வந்து எல்லாரையும் காவல்துறை ஏவல் துறை ஆக்குறது மாதிரி அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அவங்களுடைய ஆட்களை வந்து அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா அம்பும் போய் போய் தச்சிட்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களா. அதுல இன்னும் அம்பு வந்து பாத்தீங்கன்னா பட்டவர்த்தமான கேபி தான் அதுல வந்து இன்றைய அம்பு. அடுத்தது, அடுத்தது வந்து கேபி. கேபி வந்து நிஷாவையும் சிவானியும் சொல்லுவாங்க. சோம் வந்து நிஷாவையும் சிவானியும் சொல்வாரு. அதன் பிறகு ரியோ வந்து நிஷாவையும் அனிதாவையும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயங்கள். அதாவது ரியோ வந்து நிஷா அனிதா அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா எனக்கு அது புரியவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். அதுக்கு வந்து கமல் சொல்லுவாரு,
எனக்கு கூட தாங்க அது புரியலன்ற விஷயத்துல நானே கொஞ்சம் மாட்டிட்டா அனுபவப்பட்டிருக்கேன். அவர் போடுற ட்வீட்லாம் யாருக்கும் புரியலன்னு சொல்றாங்க. அதை வச்சு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து காலர் ஆஃப் த வீக் வந்து நடக்கும். இந்த காலர் ஆஃப் த வீக்ல வந்து ஆஜித் கிட்ட பேசுவாங்க. ஆஜித் நீங்க என்ன பேசுவாங்கன்னா நீங்க சிறப்பா விளையாடுறீங்க, ஆனா காலர் டாஸ்க்ல வந்து நீங்க சிறப்பா விளையாடுனீங்க, ஆனா அந்த மாதிரி ஏன் மத்த விஷயங்கள்ல இருக்க மாட்டேங்குது, நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து பின்னாடி போய் நின்னுக்கிறீங்களேன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இல்ல பாடுறதை தவிர்த்து நீங்க இந்த வீட்டுல தனித்தனமா வேற எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்டுருவாங்க. அவர் உடனே சொல்வாரு, இல்ல எனக்கு இயல்பாவே யாருக்கிட்டையும் பழகறதுக்கே வராது, பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்றேன், நான் என்ன முயற்சிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு வரல அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து அஞ்சு பேர் உட்கார வச்சு யார் சேவ் அப்படின்வாங்க. அப்பதான் வந்து இந்த புடவை எழுந்து நின்று பேசி ஏமாந்தீங்களா என்ன புரியல உங்களுக்கு, என்ன புரிஞ்சது நான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிறேன் ரம்யா வந்து சேவ் சொல்லிடுவாரு. அதன் பிறகு வந்து பிரேக் பிரேக் விட்டதுக்கு அப்புறம் வந்து திருப்பி புக்கு, நான் எப்பவும் இந்த வாரம் புக்கு, இந்த வாரம் புக்கு வந்து என்ன சொல்வார்னா ஒரு சோகம் நிறைந்த கதையை வந்து நான் சொல்றேன். ஆமா, நாளை மற்றும் ஒரு நாள், நாளை மற்றும் ஒரு நாள் நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஜி நாகராஜன் அவர்கள் எழுதின புக்கை வந்து சொல்லுவாரு. அதை படிக்கும்பொழுதே வந்து கண் நிறைஞ்சிருச்சு. அவர் எப்பவும் சொல்ற டயலாக் இது, ஏற்கனவே ஒரு தடவையும் சொல்லியிருக்காரு, வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியல கண்ணு கலங்குதோ அப்படின்னு நினைச்சு, அதாவது ஏன் நமக்கு தெரியல மங்கள ஆயிடுச்சு, மகாநதிக்கு இணையான புக்கு நினைக்கிறேன். இது முடிஞ்ச உடனே திருப்பி இவங்க எழுந்துச்சு நின்னுப்பாங்க, அது என்னவோ புரு விடுங்களேன் திருப்பி புடவை கட்டிட்டு வர்றது நின்று காமியும். புடவை ரொம்ப அழகுங்க எல்லாருக்கும், புடவை சில பேருக்கு வந்து அது அபாந்தமாக அமையும். வேற ஏதாவது இருக்குங்களா முடிஞ்சுங்களா? பாலும் வர முடியாது உங்களுக்கு, கேட்டால் கமல் சார் அடிங்க அப்படின்வீங்க. இந்த பேச்சு பேசுனதுக்கு அப்போ தான் வந்து கமல் சார் சொல்லுவார், இது மாதிரி யாருக்கும் சொல்லமா உனக்கு தான் சொல்றேன். இல்ல இல்ல, சேஃப் பிளேன்னு சொன்னீங்களே சார், அது என்னையா அப்படின்னு உடனே அவங்க கேட்பாங்க, அப்படியா சார் தெரியுது, அதாவது என்ன நீங்களா சொல்றீங்களா இல்ல வெளியில அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு, எல்லாரையுமே சொல்றேன், அது ரம்யாவுக்கு முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு. சொல்லி முடிச்சுதான் அர்ச்சனா மைக் மேட்டருங்க. ஆமா கரெக்டா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அர்ச்சனா மைக் மேட்டர் வரும்போது நீங்க எதுவும் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. உடனே எல்லாரும் பாலா நீங்க மைக் மாட்டிருக்கீங்களான்னு சார் மாட்டிருக்கேன் சார் அப்படின்ற அவரும் உடனே. இந்த ஏன் இதை கேட்குறேன்னா மைக் மாட்டாமல் இருக்கிறதுலாம் வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா மைக் மாற்றாம பேசுகிற விஷயம் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு இவங்க அப்படியே கேட்பாங்க. சார் நானா
அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். நாங்க படுத்திருக்கும் பொழுது ஏதாவது இந்த உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து கையை பிடிச்சி அமுக்குறப்ப எதுக்கு மைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து இந்த கை பிடிச்சி விடுறப்ப கால் பிடிச்சி விடுறப்ப வேணா வந்து மைக் எல்லாம் சும்மா மொக்க ஜோக்கு சார், அது ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமா இருக்காது. அதனாலதான் சார் அப்படின்வாங்க. இல்லையே வேற எந்த இடத்துலயும் இல்லையா அப்படின்னு வரையே இல்ல. உதாரணத்துக்கு சொல்லும்பொழுது இப்ப இந்த சோம்சேகர் கிட்ட பேசுறப்ப சார், அன்னைக்கு நான் வந்து ரொம்ப வந்து பயத்துல இருந்தேன். அதனால வந்து அதனால கூட இல்ல, இவரு தான் போயிருவாரு, எனக்கு ஜித்தன் ரமேஷ் போயிருவாரு எனக்கு தெரியும். நான் ஏதாவது பேச அது மக்கள் மனசுல வந்து பாசிட்டிவா இருந்தது கூட நெகட்டிவா மாறிடுவோன்ற பயத்துல எடுத்து வச்சேன். ஓ அப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக பண்ணீங்க. ஆமா அப்ப சிவானி மேட்ரு அப்படின்னு ஒரு உடனே ஐயோ இவர் என்ன ஒன்றுனா கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சிவானி மேட்டர்னு அது பார்த்த மாதிரி கேட்குறாரு. பாருங்க ஒரு பார்க்க ஆரம்பிச்சாரோ போர் அடிக்கும்ல, வீட்டில் உட்காந்து பாப்பர் போடுவது ஒரு மணி நேரத்துக்கு போர் அடிக்க போச்சு பாப்பாருங்க சில நேரத்தில். ஐயோ அவர் பயங்கரமான ஆள், டக்குன்னு இன்னொரு நம்ம இன்வால்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களா கபால் பாப்பர். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே மைக்கில் சொன்னாலும் அப்படி கேட்கவே முடியாது. நம்ம அந்த ஹெட்ஃபோனில் சொல்கிறாங்க சார் இதை கேளுங்க அதை கேளுங்க, மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீ சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்கவே முடியாது. மோஸ்ட்டாக பார்த்தா தான் அப்படி பேச முடியாது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்டிங்காக கூட இருந்தாலும் நடிப்பு பயங்கரமாக பண்ணுவார் இவர். நம்ப இவரை நம்பவே முடியாதுங்க, எந்த வகையிலும் இவரை நம்ப முடியாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன் மைக்கில் சொன்னது அப்படியே ஒரு நேரடியாக பேசுகிற மாதிரியே பண்ணுவார் இவர். அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஜாக்கே. ஸோ என்னென்னா இதில் ஏதோ புதுசாக இன்னொன்று ஒரு வேறு யாரும் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கீழே குனிஞ்சு படித்து பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஏதோ அங்கே ஆக்ஷன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்யுங்க செய்யுங்க. எவ்வளோ நாள் செய்யுங்க? 30 நாள். அதான் ஏதோ சொன்னாங்க 30 நாள் சொல்லுங்க. ஸோ இது இதுவா இது முடிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னா திருப்பி அந்த கேப் இவங்க சிவானி மேட்டர் சார் அவங்க ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. சிவானி ஒன்று ஐயோ எது சொல்லிடாதம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது சொல்லிடுவாங்க. அவங்க வந்து 70 நாளில் வந்து நான் மக்களுக்கு பிடிக்காத எதையுமே செய்யல, பட் பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு வர மாதிரி அவங்க டவுன் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களை சமாதானப்படுத்த விதமாக தான் வந்து நான் போனேன். அதற்கு வந்து மைக்கு தேவையில்லையே அப்படிங்கிறதுனால ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து வச்சுட்டேன். ஓ அப்படியே அப்படின்னு அப்போ கூட வந்து உடனே இவங்க அழுகதானே சார் என்ன அனித்தா என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு இதை தான் நான் கேட்குறேன், இதை தான் சொல்லணும். அதாவதுங்க எல்லாருக்குமே தெரியாது ரூல் தான், பட் இவங்க வந்து அது இருந்தாலும் ரூல் தானே அது. அவங்க உடனே அவங்க உடனே இவங்க அவர் கேட்பார் என்ன அனித்தா என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னா இல்லை சார் அழுகுதானே அதுக்கு மைக் கழட்டி வைக்கணுன்றதுலாம் இல்லையே சார். இந்த அனிதாவை தான் பாலா மைக் கழட்டி வைக்கும் பொழுதும் நாம் எதிர்பார்த்தோம் சரிங்களா. இப்போ வந்து இவங்க இந்த லவ் பெட்டை வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா தம் மேலே வந்து ஒரு ஒரு இப்போ இதுக்கு தான் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனிதா நீங்கள் வந்து பாலா செய்த தவறை சுட்டி காட்டலையே, அனிதா பாலா மைக் கழட்டி வச்சதை சுட்டி காட்டல, இப்போ ஏன் செய்கிறீங்க அப்படின்னா இவங்க இந்த வாரம் உங்களை நாமினேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணி நாமினேட் பண்ணிட்டா திருப்பி மைக்கிட்ட போய் என்ன பேசுவீங்க, நான் தான் சொன்னேன் என் பேகேஜ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த வாரம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்கன்றதுக்காக தான் நீங்கள் அவங்கள அப்படி சொல்கிறீங்களோ அப்படின்னு எல்லாருமே திரும்ப செய்வாங்க. அவங்கன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது, வச்சு செய்வாங்க. அது வந்து காரணம் தானே வேணும், காரணம் இவங்களே எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அதே தான் இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை ஆஜி சொன்ன மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சார், அவங்க சொல்கிற விதம் தான் சரியில்லை அப்படின்னு வேறு. இல்லை அதாவது ரூல் இஸ் த ரூல். ஆனால் இதுக்கு கமலையே கேட்கல நம்ம, இதுக்கு முன்னாடி இவர் பாலா எத்தனையோ மட்டும் மைக் போடாமல் இருக்கும்பொழுது அது சமயக்கட்டில் மைக் போடாமல் மைக் எடுத்துன்னு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்லாம் இருக்கும்போது அவங்க எங்கேயே கேள்வி கேட்டீங்களான்னு தான் கேள்வியே. நீ இது வந்து ரூல் புக்கில் இருக்குது இல்லை, ஐயா வந்து 30வது நாள் வேலை செய்யலை, 45வது நாள் வேலை செய்யலை, 50வது நாள் வேலை செய்யலை, ஏன் 74 நாள் மட்டும் அந்த ரூல் புக் வந்து பக்காவாக அதுவே திறந்துக்குது, அட்டை போட்டுக்குது, அதுவே ஸ்டிக்கர் ஒட்டிக்குது. ஆமாம் நேம் எழுதிடுது, 10th ஸ்டாண்டர்டு இ பிரிவு டி பிரிவு எஃப் பிரிவு மேலே எழுதிக்கிறது, என்னது இந்த ஸ்கோலன்லாம் போடுறது, பிக்கு ஆமாம் பிக் செக்ஷன் பி செக்ஷன் பி எல்லாம் போடுறது எதுக்கு எதுக்குன்னு கேட்குறேன், அதுதான் கேட்குறேன் நானும். ஸோ அந்த விஷயத்தை கேட்பாரு. கேட்கும்பொழுது தான் இவங்க இந்த மாதிரி அனிதா வந்து சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அவர் கேட்பாரு. அப்புறம் ஆறு தெளிவு சம தெளிவு பா நாள் பேசி பேசி நம்மள இன்னைக்கு ஒரு காரணம் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ இது முடிச்சாரு. இது முடிச்சதுக்கப்புறம் சார் அது தவறு தான் சிவானியும் சொல்லுவாங்க. இல்லை சார் அது தப்பு தான் தெரியும். உடனே அனித் இவர் சொன்னார் இல்லை ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு அப்படின்னு உடனே இல்லை சார் அது நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி முடிப்பாங்க. அதன் பிறகு வந்து சேவ் யார் சேவ் அப்படின்பொழுது சோம் அப்படின்பொழுது இவர் யார் இதில் சேவ்னா சோம் அப்படின்பொழுது எழுந்து நிற்பார். இல்லை நான் உங்களை சேவ்னே சொல்லேன், அதை இல்லை சார் நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன், நீங்கள் நேத்தே என்னை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் நாமினேஷனில் சேவ்னு நினச்சிட்டு போயிட்டு மக்களே எனக்கு நன்றிலாம் கண்ணாடி முன்னாடி போய் கேமரா மூலெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன் சார், அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இப்போ நான் நாமினேஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்வாரு. அப்போ வந்து
இப்போ கேமராவை பார்த்து நீங்கள் இப்போ கேமராவை பார்த்து நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிவானி வந்து இல்லைங்க சொல்லிட்டு அப்போ யார் மீதி இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டே கேபி சொல்லுவார், கேபி நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லுவார். கேபி ஒரே ஹாப்பி ஆகிடுவாங்க, நீங்கள் இந்த பக்கம் வந்து உட்காரலாம் கேபி அப்படின்ருவாரு. அதுக்கப்புறம் தான் சோமசேகரை சேவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சிவானியும் நிஷாவும் மட்டும் இருப்பாங்க. எப்பவும் கேட்குற கேள்வி தான் யார் இருக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல தான் வந்து திருப்பியும் ரியோ சறுக்கினார் அப்படின்னு சொல்லுவேன். யார் போகலாம் அப்படின்னும் பொழுது ரியோ வந்து சிவானி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். இன்னொன்னு இவங்க எல்லாமே மொக்க வாங்கிட்டு போய் உட்காந்து பேசுவாங்க, நம்ம சோகமா இருக்க கூடாது, நிஷா போறப்ப அதெல்லாம் ரொம்ப கொடுமை, சோகமா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சோகமா இருந்த மாதிரி தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் பிரேக்ல. இன்னைக்கு வந்து நம்ம சோகமா இருக்கக்கூடாது, அவங்க சோகமா தெரிஞ்சுன்னா நம்ம இன்னும் பெருசா இன்னும் இது ஜெயிச்சிட்ட மாதிரி அவங்க நினைப்பு வந்துடும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க, செம கவனம் இருந்தாலும். அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு ரெண்டு பேருமே சார், ஒரு ஒன்னு வந்து என் குழந்தை மாதிரி சார் சிவானிய, எனக்கு ரெண்டு பேருமே வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்துக்காக டயலாக் லைன் இல்லாமல் இருந்தால் அர்ச்சனா வேற லெவல் போயிருக்கு. தாத்தாப்பார் தாத்தாப்பார்ன்றதுல இருந்து போவாத நிசா அப்படின்னு அழுதுதான், ஐயோ ஓவர் பாப்பா அண்ணா போயாச்சு. இல்லைங்க நீ யாருக்காவது ஒருத்தவங்க எழுதிட்டீங்கன்னா அது கரெக்டாக தெரிஞ்சு தெரியாது பெருசா பாப்பா ரொம்ப எல்லாருக்குமே சுவிட்சிலாம் போகிறப்ப பின்னாடி என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதை விட நிஷா சுச்சி போகிறாங்களா ஒரு சிரிப்பு அப்படி. ஸோ அர்ச்சனா வந்து நிஷா வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க யார், ஏன்னா இந்த போன வாரம் நடந்த விஷயத்துக்காக மட்டும் அப்படின்னா அந்த ஒரு ஊண்டிங்லேயே அவங்க போய் போகக்கூடாது, நிஷா இருக்கணும் அப்படின்வாங்க. கேவியும் அதே தான் சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து சோமசேகர் வந்து சிவானின்றவர்கிட்ட பக்கம், அதன் பிறகு வந்து பாலா, பாலாவும் வந்து சிவானி, அது கேள்வி கேட்கவே வேண்டாம். அனிதா வந்து இங்கே தான் திருப்பி அனிதா சறுக்குவாங்க, இவ்வளவு பேசுனீங்கல்ல அதுக்கு தான் குரூப்பா இருக்க கூடாது, அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு தான் குரூப்பா இருந்தது, குரூப்பா இருந்தா இப்படிதான் போகணும் அப்படிலாம் பேசிட்டு இப்ப வந்து அக்கா நீங்க போகாதீங்க நீங்க போறீங்க அக்கா போக வேண்டாம் நான் நினைக்கிறேன் சார், சேவ் கேம் ஆடக்கூடாது அப்படின்லாம் பேசிட்டு அக்கா வேண்டாம்னு நினைக்கிறேன் சார், ஏன்னா வந்து என்னாலதான் இந்த வாரம் அவங்க வந்து இப்ப வந்து ஜெயிலுக்கு போன மாதிரி இருந்தது, இந்த விஷயங்களோட அக்கா போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படி எதுக்கு அதேதான். அப்புறம் வந்து ஆரி வந்து சிவானி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவார், ஆஜித்தும் சிவானி ரம்யாவும் சிவானி அப்படின்ருவாங்க. ரம்யா சிவானி சொல்லியா வாங்க, ஆமா அது மூணு பேர் டீம் இப்ப ஆஜித் ரம்யா சிவானி அது அப்பா. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குங்க, ரம்யா வந்து சிவானி இருக்க சொல்றதுக்கு காரணமே என்னன்னா சிவானி வந்து ஒண்ணுமே செய்யாம இருக்கிற வரைக்கும் ரம்யா தெரிய மாட்டாங்க. இல்ல இன்னொரு இடத்துல இன்னைக்கு ஒரு சிரிப்பும் இன்னைக்கு ஒரு சிரிப்பும் நடந்தது, அதேதான் அதேதான். வெளியில நிஷா போகும்போது ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டாங்க, அது ஆக்சுவலி வந்து நம்ம வந்து அதை களை கட்டுறதுக்காக சொல்ல, ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றத்தை பார்த்து நக்கல்ல சிரிச்சாங்க, வேற ஒண்ணுங்க நம்ம அதை பார்த்துட்டோம் எதனால அந்த சிரிப்புன்றது நம்மளுக்கு தெரியும், பட் முட்டையப்பட்ட பனியனை தூக்கிற அளவுக்கு தான் இன்னும் இருக்குது, அது வந்து இன்னும் சட்டையை பிடிங்க நான் தூக்கி தரேன் அப்படின்ற அளவுக்கு இன்னும் போகலது. நம்ம என்னதான் வந்து ரன்னு எர்மோ டன்னு ஷன்னு அப்புறம் டிவேஷன் அப்படிலாம் வந்து போட்டுன்னு வந்தாலும் அந்த பனியனை வந்து துவைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை, முட்டை போட்ட பனியனை துவைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஓகே என்ன யங் மாஸ்டர் ஜாக்கி ஸ்டைல் ஓகே ஓகே சரி. ஸோ அதன் பிறகு வந்து நிஷா தான் வெளில போகிறாங்க அப்படிங்கிறத காடை காட்டிடுவார், காட்டின உடனே வந்து அனிதா வந்து சொல்லிவிடுவாங்க ப்ரெடிக்ட் பண்ணது மாதிரி தான், நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணது தான் அப்படின்னு யார்கிட்ட ரம்யா இவங்கெல்லாம் நின்று பேசுவாங்க, ஏன்னா அவர் சொன்னார்ல குரூப் ஜோடியாக போவாங்கன்னா அது ப்ரெடிக்ட் பண்ணது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அவரை பேச விட்டு ஆரி அப்படியே எனக்கு தெரியவே இல்லை இந்த வாசம் வந்து எனக்கு தெரியலமா இந்த வாரம் அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம் அது சிவானி கூட போகலாம் அப்படின்னாரு, வந்து ஏற்கனவே ஒரு மாதிரி கிளைம் கிரைம் ரேட் ஏறி இருக்கு ஆரி மேலே, அனிதா போயிடுவாங்க சார், ஓ அனிதா போயிடுவாங்களா இரு வைக்கிற உனக்கு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆனால் நிஷா கொஞ்சம் அனிதாவை அவாய்ட் பண்ணுவாங்க, கட்டி பிடிப்பாங்க எல்லாரையும் போய் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இவங்க போ அக்கா என்ன மன்னிச்சிருங்க அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சரியாக மைக்கில் எனக்கு உழலை, நீங்கள் தெரிஞ்சா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாலா எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சி எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து நிஷா வந்து வெளியில் வரும்பொழுது அர்ச்சனா தான் ரொம்ப அழுவாங்க, அழுதுட்டு கடைசியாக எனக்காக ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அப்படின்னு என்ன கேட்குறாங்க, ஒரு தடவை அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்வாங்க. அக்கா போறாரு தாத்தா போறாருன்னு ரவுண்ட் போறதுக்கா? ஸோ வாக்கிங் போயிருப்பாங்க, காட்டிருக்க மாட்டாங்க, இது தனியாக ஒரு அழுக போட்டுட்டு ஒரு ரவுண்ட் போயிருப்பாங்க, நமக்கு நம்மளுக்கு அமைச்சிருக்க மாட்டாங்க, ஒருவேளை நாளைக்கு அன்சீன்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதே தான் ரெண்டு பேரும் வந்து வாக்கிங் போயிட்டு வருவாங்க, அவ அது அப்படிதான் அழுவ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க நிஷா. கரெக்ட் கட் பண்ணார் பாருங்க, அப்படியே ஜித்தன் அப்படியே அனுப்பிச்சு விட்டு இந்த சென்டிமெண்ட்டே இது இல்லாத அளவுக்கு சொல்லிட்டாரு அவங்க அப்பா.
முகத்தை கூட பார்க்காத அளவுக்கு என்ன வந்து கடைசியாக ஒரு தடவை கூட பார்க்கல பார்க்கல அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. நிஷா வந்து இவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க அர்ச்சனா. இங்கே வந்து மால்தீவ்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க நேரம் ஜிதேந்திர மெஸ்ஸுக்கு. நீ நேற்று நைட்டே ஃப்ளைட்டு கிளம்பிட்டுருக்கான் ஆக்சுவலி. நீ ஃபேமிலியோட பார்ப்பா ஏன்னா ஒரு 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 70 நாள் இருந்துட்டு வந்திருக்க. நீ இன்றைக்கே கிளம்புனி பிகாஸ் இந்த ரீயூனியன் ஃபோட்டோஸ் வேறு வந்துட்டுருக்கு சமூக வலைதளங்களில். சமூகதா வேலு அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் அதுக்கப்புறம் ரேகா ரேகா எல்லாருமே வந்து வச்சுக்காங்களா. ஸோ அதில் போய் இவங்க நின்று இவங்க ரெண்டாவது நாள் போய் அதுவும் ஒரு ஜாயிண்ட் ஆகிட போகுதுன்றதுனால ஃப்ளைட்டுனால வந்து எப்படியே இப்போ ஃப்ளைட் வந்து ஓன் ஃப்ளைட்டே போய் ஏன்னா அவரு பெரிய ப்ரொடியூசர் தனி ஃப்ளைட்டே. ஏன்னா ரஜினி இன்றைக்கி வந்து படத்தில் நடிக்க அன்னத்தை படத்தில் நடிக்கிறதுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டேன். கார் வந்து அங்கே ஃப்ளைட்டே போகுது. அப்போ இவங்களுக்கும் ஃப்ளைட் இருக்காதா என்ன அவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு இருப்பாங்க நிறைய அவன் ஃபேமிலி ஏற்றி அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு வாப்பா டேடி நான் இங்கே நிறைய ரெஸ்டட் தான் தெரியும்ப்பா நீ என்ஜாய் என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படி காட் பிளஸ் மை சைல்ட் கிறிஸ்மஸ் அங்கே கொண்டாடிட்டு வா ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. ஆக்சுவலி இங்கே வெளியே போய் இன்னிஷா ஃபோன் அடிச்சுட்டு வச்சுக்கோ அண்ட் மால்தீவ்ஸில் நெட்ஒர்க் அந்தளவுக்கு இருக்காது. ஆக்சுவலி ரிச்சி சிட்டி உள்ளார சவுகார்பேட்டில் எல்லாம் பெரிய பெரிய கடன் தான் இது வராது. ஒரு கடவுளர் போனாலே நம்மளுக்கு வந்து இது வராது நெட்ஒர்க் அந்த மாதிரி சொசைட்டினோம். நம்மளும் மால்தீவ்ஸ் போகலாம் ஜாக்கி கவலைப்படாதீங்க. நம்மளும் நெட்ஒர்க் இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு தேவையில்லையாங்க நம்மளுக்கு தேவையில்லையே அப்படி சொல்ல முடியாது ஜாக்கி. நமக்கு நிறைய செல்லங்கள் டியர் எல்லாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் மால்தீவ்ஸ் போனால் அவங்களுக்குலாம் பேச மாட்டீங்களா? அதாவது இருக்கிற ஒரு 4 பேரையும் இந்த கொடூர சிரிப்பு நீங்க ஞாபகம் வச்சுக்காங்க. அதான் நான் சொல்லிட்டேன் அவங்க நான் சொல்லிட்டேன்ல. அப்போ அவங்களுக்கும் இருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி செல்லங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. அர்ச்சனா மாதிரி தான் நான் பாலா மாதிரி சொல்லிடுறேன். அவங்க அர்ச்சனா மாதிரி தெளிங்கிற ஜென்டில் வே என்னதோ யூனோ தட் ஜென்டில் வேல அதை சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது பாட்டு பண்ணுவாங்க கரெக்டாக அது ஒரு ஒரு ஆளை வந்து ஸ்பாட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்க நான் அப்படி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யார் 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 எது யார் 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 என்ன மேட்டர் இந்த மாதிரி தான் சிரிக்கிறது எல்லா வேலையும் பண்ண வேண்டியது நம்மள கஷ்ட அதனால இது கூத்தபிரான்னு ஒரு வானொலி அண்ணான்னு ஒருத்தர் இருப்பார் ரேடியோவில் 85-90 ஆமாம் அந்த டைமில் இது டேலண்ட் படம் மாதிரி வந்து போய் இதில் கால ஓட்டத்தில் போய் பார்க்குறது வச்சுக்காங்க. அதில் எப்பயுமே அவர் முடியிறப்ப தம்பி தங்கைகள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வானொலியில் நான் விடைபெறேன் அப்படின்ற அந்த மாதிரி செல்லங்கள் டியர்ஸ் எல்லாருமே வந்து டோன்ட் வரி அபவுட் இட் சும்மா இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறது அதனால் அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. தட்ஸ் ஆல் ஓகே ரெடி வாங்க போகலாம். ஓகே கேட்கலாம் சரி வேண்டாம் அடுத்த இதர பகுதியில் எனக்கு வேற டவுட்டுகளை கேட்கலாம். உங்கள் டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். நாங்கள் ஸோ அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிஷா போகாத நிஷா லீ பாண்டே போகலாமுங்களா அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ரிசார்ட் அந்த மாதிரி இல்லை இல்லை வேணாமா சரி ஓகே எனக்கு தேவைன்றது நான் சொல்கிறேன். இல்லை இல்லை சொல்கிறேன் ரைட் ஓகே அந்த ரிசார்ட்டுக்கு போயிட்டு வரணும் ஒரு வாட்டி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம்டா அப்படின்ட்டு போகிறேன் சொல்லுங்கள். ஸோ நிஷாட்ட வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க போகாத நிஷா அப்படின்னு அழுவாங்க திடீர்னு இதெல்லாம் எனக்கு அது போய் அவங்க வந்து போகாத நிஷா அப்படின்னு அழுதுனே இவங்க திருப்பி திருப்பி இன்னைக்கு ரெக்கார்டிங் முடிஞ்சது இல்லை இன்னைக்கு வந்து திங்கக்கிழமைக்கான முதல் முடிஞ்சிருக்கோம். நேற்று நைட்டே வந்து அவங்க அப்பா தட்டி தட்டி எழுப்பிப்பார் அர்ச்சனா தப்பா அப்பா ஏமா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க நீ ஜெயிப்பேன்னு நினச்சி நான் நினச்சிட்டு இருக்கேன் நீ என்ன ஏன் ஓவராக போயிட்டுருக்க
அப்படின்ட்டு அவரே வந்து எழுப்பி அதை அட்வைஸ் பண்ணிட்டு போவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு புரியல எனக்கு ஆக்சுவலி. ஸோ இது ஒன்று, அவங்க போகாத அழுவாங்க, அப்புறம் எல்லாருக்கும் காயின் கொடுப்பாங்க, திருப்பி பாலா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க டக்குன்னு, நான் வெளில வந்து பேசுகிறேன் அப்படின்வாங்க. போகிறப்ப மொக்க பண்ணி அனுப்பிச்சுடாரு. ஆமாம், பிக்பாஸ் வந்து சொல்லுவாங்க, பிக்பாஸ் ஒரு ஐ லவ் யூவா சொல்லலாம்ல அக்கா ரொம்ப நாளாக கேட்குறாங்கன்னு அவர் சொல்லுவார், உங்களுக்கு அழுத்துக்கள், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவார். அதன் பிறகு வந்து இவங்க போகாதன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் காயின்லாம் கொடுத்துருவாங்க. ரெண்டு பேரும் எனக்கு காயின் வேண்டாம், எனக்கு காயின் வேண்டாம் அப்படின்வாங்க. ரியவும் அர்ச்சனாவும் காயின்லாம் வச்சுக்கோங்க, என்னை பார்த்து சண்டைலாம் போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க வெளில வருவாங்க. வெளில இவங்க இப்படி போகிறதுக்கு அப்புறம் இவங்க திருப்பி எப்படி விடுவாங்கன்னா, எதுக்கு போகிறோம்னே தெரியாமல் ஒரு பைத்தியம் போகுதுரா அப்படின்னு விடுவாங்க திருப்பியும். அப்பதான் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இவருங்க அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுந்துட்டு, எப்போ பாரு அன்ஃபிட் 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 அன்ஃபிட்னு சொல்லியே சொல்லியே அனுப்பிச்சிட்டாங்க எல்லாரையும் அப்படின்னு. ஏமா அவர் நிஷாவை சொல்லவே இல்லையா அன்ஃபிட், அவர் சொன்னதெல்லாம் சகோதரி நீங்கள் வந்து தனித்துவமாக விளையாடணும், சகோதரியை பேச விடுங்க இப்படிலாம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. நிஷா அதாவது கேபிக்கு தான் சொன்னார், வந்து இங்கே இருந்து சொல்லி விட்டா தானே ஏறும். நிஷா அவங்க கேபிக்கு அப்போ தானே தோணும், ஆமாம் நம்மளே அப்போ அன்ஃபிட் அன்ஃபிட் சொல்லி அடுத்த வாரம் அனுப்பிடுவார் அவரு அப்படின்னு தோணும் இல்லை, ஒரு கோபம் வருமா. இவங்க கூட இருந்தவங்க எல்லாமே பொட்டிக்கிட்டு போயிருக்காங்க, பாலா கூட போயிட்டு இருக்காங்க, அதான் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் சேஃபாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் முன்னிறுத்தி விளையாடுறவங்க அடிபட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆரி வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு தான் வந்து லவ் பெட் உடஞ்சிருக்குது, அதுக்கு முன்னாடியே வந்து கலகலத்து போனது வந்து பாலாவுடைய கூட இருந்தா அப்படின்னு இந்த இடத்துல எப்பயுமே இதை சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த குரூப் வந்து பயங்கர ஆட்டிடியூடு. ஆமா இப்பதான் பாலாவே அடங்கியிருக்காரு. ஆமா ஆமா அதுதான், அதாவது ஏன் வந்து இதை வந்து முன்னாடி முன்னிறுத்தி சொல்லணும் அப்படின்னா, யார் ரெண்டு பேரும் வந்து ஒரு திருட்டுதான் யார் ரொம்ப அகம்பாகமா யாரா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம போட்டு கொடுக்க மாட்டோமா, அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலி. ஸோ அந்த குரூப் வந்து ஆட்டிடியூட் குரூப் முதல்ல கிளம்பிட்டாங்க. அடுத்த வாரமே அழுகுற மாதிரி என்னால இந்த எக்ஸ்ட்ரீம்ல இந்த சீசன்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்விஸ்டும், அதுக்காக அவங்க வந்த அந்த ஸ்பீடும், நீ பாசி பாஸ் சமீதாவுக்கு போறப்ப அவங்க அப்பா அது மாதிரி ரெண்டு குரூப்பு, அந்த ரெண்டு குரூப்ல ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி போனாங்க, இப்ப ரெண்டாவது குரூப் கலகலத்து வந்துட்டு இருக்கு. அவங்க ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் இல்லாம போனாங்க, இவங்க கொஞ்சம் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு போனாங்க. அதில் கேட்டாங்க அவங்க, ஜித்தன் ரமேஷ் எப்படி போனார், அவர் சென்ட் ஆஃப் எப்படி பண்ணாங்க, அவர் நிறைய பேச எப்படி பேசினா அப்படின்லாம் கேட்டாங்களே. ஆமாம் கேபிகிட்ட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பற்றியும் பேசினாங்க, எல்லாரையும் பார்த்து பேசணும் அப்படின்லாம் கேட்டாங்க. ஆமாம் இல்லை இல்லை இவர் கேட்டிருப்பாரு, நிஷா ஜெயிலில் இருக்காங்க நான் போயிட்டு வரேன், கட் பண்ணியிருப்பாங்க மைக் ஒன்று வந்து கட் பண்ணி சார், இல்லை சார் அது கேட்காத மாதிரி இருந்தால் தான் சார் அது வந்து ஒரு கவிதையாக இருக்கும், அது கேட்காமலே அதாவது இதயம் படத்துல வந்து பார்க்காமலே. எனக்கு புரியுது எனக்கு புரியுது, எனக்கு அந்த மாதிரி கேட்காமலே இருக்கிறது பார்க்காமலே இருக்கிறது எனக்கு புரியுது எனக்கு புரியுது. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது, சொல்லுங்க சொல்லுங்க. பறக்கும் தேசையேது இந்த பறவறியாது, ஓரவும் தெரியாது அது உனக்கும் புரியாது. அதுதான் மேட்ரு சரி, எனக்கு புரியாதுன்னு இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால தான் நான் விளக்கம் கேட்குறேன். இப்போ புரியாதுன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க, அப்புறம் விளக்கமும் தர மாட்டேங்கிறீங்க. வேண்டாம் இது வரையிலையும் விளக்கம் கொடுத்தது போதும் போதும், இதுக்கு மேலே தாங்காது. குருநாதா நேத்தே வந்து டிபார்ட்மெண்ட் கணக்காக பிரித்து வச்சிருக்காங்க, எந்த நீ எந்த டிபார்ட்மெண்ட் வச்சு சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா, யார் யார் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு போடலாங்களா, எப்படி இந்த நெக்ஸ்ட் இதில் நம்ம கேட்கலாம் இந்த டவுட்ஸை சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நிஷா வெளியே போய் தாத்தா போகிறாரு தாத்தா போகிறாரு போகுது நான். ஸோ இதுக்கப்புறம் நிஷா வரும், ஜோக்ஸ் அபார்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சீரியஸ் ஸோ நிஷா வருவாங்க, வந்தோடனே கமல் சார் கேட்பார், நிறைய எதிர்பார்த்தமா நான் உங்ககிட்ட அப்படின் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் அவங்க அதாவது அந்த இருக்கிற அந்த போதையில் வருவாங்க, அந்த லவ் பெட்டு அந்த பாஸ்ன்ற போதில் ஐயோ ஆமாம் இல்லை எல்லோரும் உள்ள இருக்க நான் அவ்வளோ வெளியே வந்துட்டு அப்படியே ஒத்துக்குவாங்க. ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார், அந்த சென்டிமெண்ட் தனித்துவமாக நான் விளையாடிருக்கலாம் அப்படின் பொழுது சொல்லுவாங்க. அதுதான் நானும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், உங்களுடைய குறும்படம் அப்படின்ற டேரெக்டாக குறும்படம் போயிடுவாங்க, நல்லா ஓடிச்சு குறும்படம் பாருங்க
அந்த இருந்ததுக்கான அம்மா அதான் குறும்படம் தானே அது குறும்படம் இல்லைங்க அது வேற ஒரு வார்த்தை சொல்லுவார் கமல் சார் டக்குன்னு வரல பற்றிய ஒரு தொகுப்பு தொகுப்பு படமா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது யாரு அந்த கரெக்டான வார்த்தை கொஞ்சம் போடுறோம் உடனே போடுறோம் நீ கேட்டீங்களே உடனே போடுறோம் கேட்க போடுறோம் கவலைப்படாது 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 ஸோ பாருங்க நான் உங்களை இழுக்கல நீங்க இல்ல இல்ல ஐயோ நான் அதாவது இதுக்கப்புறம் இல்ல இல்ல நம்ம சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னா நம்ம இனிமேல் சிலருக்கு சொல்லுவோம் ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவர் அந்த அந்த உண்மையிலேயேங்க அந்த எடிட்டிங் டீமுக்கு நிஜமாலுமே பாராட்டுக்கலைங்க நல்லா கட் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தருடைய அந்த நினைவு படத்தை வந்து ரொம்ப நல்லா கட் பண்ணுறாங்க அவங்க எங்கே சிரிக்கிறாங்க அவங்க பார்க்குறவங்க அந்த இடத்துல சிரிக்கிறது அழறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சிரிக்க வைப்பாங்க அப்புறம் அழகு எக்ஸ்ட்ரீமான சிரிப்பு போச்சுன்னு உடனே அழுக வருங்க அதை அப்படியே வந்து கட் பண்ணுவாங்க கபால்னு தெரியுமா அதன் பிறகு வந்து அவங்க எல்லாரையும் பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாரும் தைரியமா விளையாடுங்க அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் அண்ட் அர்ச்சனா கிட்ட திருப்பி சொல்லுவாங்க அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் சோ இது முடிஞ்சு இது இது வந்து ஒரு நிகழ்ச்சியா தான் அவங்களை வந்து அனுப்பி வச்சாரு கமல் சார் ஸோ உங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் குழந்தை அப்படின்வாங்க ஆமாம் சார் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க சொல்லுவாங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்க அர்ச்சனா கிளம்புறதோட நிகழ்ச்சி வந்து முடிஞ்சது ஸோ இதுதான் இன்றைய நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அது மட்டும் இல்லாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேற என்ன உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்